ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு TN10A1234 அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு கார் நம்பரோ அல்லது வந்து பைக் நம்பரோ இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவங்களோட கார் நம்பரோ பைக் நம்பரோ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா விசிபிள் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிபிள் ஆகும், ரிசல்ட் வந்து கண்டிப்பாக காமிக்கும். ஸோ அந்த வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்குது. ஸோ அந்த பிளாகோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. ஸோ என்னோட பிளாக்ல போய் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்பேஜில் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நோ யுவர் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நியூ டேப்பில் வந்து ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நியூ டேப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட பைக் நம்பரையோ அல்லது வந்து கார் நம்பரையோ வந்து டைப் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன், ஒரு கார் நம்பர் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் ஷோயிங் இன் ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி. நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் காமிக்காது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கும். பைக் நம்பரோ கார் நம்பரோ மட்டும்தான் இருக்குது, அது யார் பேரில் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க இந்த டிக்ஸை வந்து பயன்படுத்தி அது யார் பேரில் இருக்குன்னு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கிறேன், கொடுத்துட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டஸ் நாட் எக்ஸிட், ப்ளீஸ் செக் தி நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. இந்த நம்பர் போர்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இந்த ரெக்கார்டில் இல்லை. ஒரு சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்க முடியாது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க பட்சத்தில் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா டிப்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் டிப்ஸ் வந்து என்னோடய சேனல் நிறையா போட்டிருக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் வீடியோஸையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.